வணக்கம் நேயர்களே, இது உங்கள் கண்ணின் மணியை சேனல். இன்றைக்கி நம்ம மாரியம்மனை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆடி மாதம் அப்படின்னாலே நம்மளுக்கு நேரம் பார்த்தனா எல்லா அம்மன் கோயில்லையும் கூழ் ஊற்றுவாங்க, அம்மன் பாட்டு கேட்கும். இப்படி இப்படி ஆடி மாதம் வந்து பரபரப்பாக பக்தியோடு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த இயர் வந்து நம்மளுக்கு கொரோனா டைமிங்கிறனால நம்ம யாரும் கோயிலுக்கு சென்று அம்மனை வழிபட முடியலை. அதனால் என்ன, நம்ம வீட்டில் இருந்தே அம்மனை வந்து வணங்கி அவங்களுடைய அருளை பெற்றுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களையும் ஊர்களையும் காக்கக்கூடிய தெய்வமாக இருப்பது நம்ம மாரியம்மன் தாங்க. மாரினா மலை, அம்மன்னா தெய்வம். நமக்கு மலையை தருகின்ற தெய்வமாக மாரியம்மன் இருக்கனால நம்ம மலை தெய்வமாக பாரம்பரியமாக மாரியம்மனை வழிபட்டு வர்றோம். இந்த மாரியம்மன் பல நோய்களை போக்கக்கூடிய வேப்ப மரத்தை தள விருட்சமாக கொண்டு சக்தியினுடைய மற்றொரு நிலை என்று சொல்கிறாங்க. நம்ம மாரியம்மனை பற்றி மக்கள்கிட்ட மூன்று விதமான கருத்துகள் நிலவுது. முதல்ல என்ன அப்படின்னா, நம்மளுக்கு திருக்குறள் தந்த வள்ளுவரோட மனைவிக்கு ஒரு முறை அம்மை போட்டிருந்ததாம். அவங்கள வேப்பிலையில் படுக்க வச்சாங்களாம். வேப்பிலையில் படுத்தோடனே அவங்களுக்கு அம்மை நோய் சரியாயிருச்சான். அவங்க தான் பின்னாடி அம்மை நோயை போக்குகின்ற மாரியம்மனாக இருக்காங்கன்னு ஒரு பகுதி மக்கள் சொல்கிறாங்க. இரண்டாவதாக, ஜமத்கனி முனிவரோட மனைவி ரேணுகா தேவியோட தலை தன் மகன் பரசுராமரால் ஒரு வேடுவ பெண்ணுக்கு மாற்றி வைக்கப்பட்டதால் அவங்க தான் மாரியம்மனாக கும்பிடுறோம்னு ஒரு பகுதி மக்கள் சொல்கிறாங்க. பொதுவாக மாரியம்மன் கோவில் திருவிழாக்கு கம்பம் நட்டு தான் நம்ம திருவிழாவே தொடங்குவோம். இந்த கம்பத்தை அவங்களுடைய கணவராக நினைக்கிறது நம்ம மக்களுடைய வழக்கமாக இருக்குது. அப்போ குறிப்பிட்ட நாளுக்கு மாரியம்மனை சுமங்கலியாக இருப்பாங்க. இரவில் பார்த்திங்கன்னா கும்மி, பாரம்பரிய நடனம், கூத்து, நாடகம், இப்படி எல்லாமே இரவில் நடக்கும். கடைசியில் கணவனை பலி கொடுக்குறனால அதனோட குறியீடாக ஆடு கோழியெல்லாம் வெட்டுறாங்க. அதுக்கப்புறம் அம்மனை சாந்தப்படுத்துறதுக்காக மஞ்சள் தண்ணி ஊற்றி நம்ம விளையாடுறோம். இப்படி மாரியம்மனை பற்றி நம்ம இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். மாரியம்மனை நம்ம கருமாரி, முத்துமாரி இப்படி பலவிதமாக சொல்கிறாங்க. எல்லாமே நம்மளுக்கு அம்மன் தான். அம்மனுக்கு தீச்சட்டி எடுக்கிறது, தீ மிதிக்கிறது, மடிப்பிச்சை கேட்குறது, அழகு குத்துறது, பால் கோடை எடுக்கிறது, அங்க பிரதட்சணை பண்ணுறது, இப்படி மக்கள் அவங்களுடைய நேர்த்திக்கடனை இப்படி பலவாறு செலுத்திக்கிட்டு வராங்க. இதே மாதிரி வேறொரு சுவையான ஆன்மீக தகவலுடன் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.